சார், என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார், ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ஓகே சார். கலைஞானி கமல் சார் அவருடைய சில படங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த படங்கள்லாம் கொண்டாடவே படும். அந்த லிஸ்டில் கடைசியாக ஆட் ஆன படம் உத்தம வில்லன். ஜக்ஸ்டா பொசிஷனிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெண்டு சிமிலர் கேட்டகரி திங்ஸ் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும், அதை பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணுறது. சில நேரம் கம்பேரிசனில் தான் நம்ம வேறு வேறு விஷயங்களை பார்க்கல, ஒரே விஷயத்தையே வேறு வேறு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். இந்த கான்செப்டை பக்காவாக யூஸ் பண்ணின படம் உத்தம வில்லன். லைஃப் அண்ட் டெத் இதோடைய ஜக்ஸ்டா பொசிஷனிங்கை இந்த படத்தில் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு லாஃபிங் புத்தா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், உத்தம வில்லன் படத்துலேருந்து இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. 2015 கமல் சார் அவரே எழுதி நடித்த காமெடி ட்ராமா படம் உத்தம வில்லன். இந்த படத்தில் நிறைய விஷயங்களை ஒன்றோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாவோ இல்லை கான்ட்ராஸ்டிங்காவோ பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், படமே பாஸ்ட்டு ப்ரெசண்ட்னு ரெண்டாக தான் பிரிச்சிருக்கோம். ப்ரெசண்ட்டில் பாட்டே இல்லை அந்த தியேட்டர் பாட்டை தவிர, ஏன்னா அது அவர் நடிக்கிறது. பாஸ்ட்டில் எல்லா பாட்டுமே இருக்குது. ப்ரெசண்ட்டில் இமோஷன் ட்ரிவன் சீன்ஸ் நிறையா, பாஸ்ட்டில் ஃபுல்லாகவே லைட் ஹார்ட்டட் சீன்ஸ். ஒருத்தர் நடிகன் மாதிரி வாழ்ந்த நல்ல ராஜா, இன்னொருத்தர் ராஜா மாதிரி வாழ்ந்த நல்ல நடிகன். ஒருத்தர் உத்தமன், இன்னொருத்தர் வில்லன். படம் பேரு உத்தம வில்லன். இந்த கம்பாரிசனுக்கு மேலும் அழகு சேர்த்த இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் லைஃப் டெத். ஃபர்ஸ்ட் மனோரஞ்சன்லேருந்து ஆரம்பிப்போம். மனோரஞ்சன் ஒரு பெரிய நடிகர். அவருக்கு டாக்டர்ஸ் கேன்சர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு மிச்சம் இருக்கிறதே ஒரு 2-3 மாதம் தான். தனக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மனோரஞ்சன் அதை ஃபஸ்ட்டு போய் சொல்கிறது அவர் ரொம்பவும் மதிக்கிற அவருடைய குரு மார்க்கதரிசிகிட்ட. பெருசாக வசனம் மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் குரு மேலே வச்சுருக்கிற மரியாதையை கம்யூனிகேட் பண்ணிட்டு கூடவே கடைசியாக ஒரு படம் சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் குரு மார்க்கதரிசியும் ஒத்துக்கிறாரு. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா வழக்கமாக போகும்போது எல்லாரும் அழுதுகிட்டே போவாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆடியன்ஸ் தியேட்டரை விட்டு போகும்போது சிரிச்சிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்க சேர்ந்து பண்ணுற படத்துடைய சப்ஜெக்ட் ஒரு ஃபோக்லோர். Long long ago, so long ago, nobody can say how long ago. ஐயோ பயப்படாத, இதுக்கு பேர் தான் ஃபோக்லோர். தன்னுடைய நாட்களை எண்ணிட்டு இருக்கிற மனோ மார்க்கதரிசியோட சேர்ந்து பண்ணுற ஃபோக்லோரில் வர கேரக்டர் உத்தமனுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. உத்தமன் ஒரு வாட்டி பாம்பு கடித்த அப்புறமும் கம்பால் அடித்தும் ஃப்ளட் வந்தும் முதலைகள் கடிக்க வந்தும் ஃபால்ஸ்லேருந்து விழுந்தும் உயிர் தப்பித்த ஒரு ஆள். மிருத்யுனா டெத், ஜெயன்னா வின் பண்ணவன் அர்த்தம். ஸோ மிருத்யுஞ்செயன்னா சாவை வென்றவன் அர்த்தம். மனோ இஸ் ஆல்மோஸ்ட் டையிங், உத்தமன் ஒரு மிருத்யுஞ்செயன். ஸ்டோரி லைஃப் அண்ட் டெத்த பத்தி. மிருத்யுஞ்செயன் என்றால் ஆவை வென்றவன். கதையில வர ஃபோக்லோர் படம் படி முத்தரசன்னு ஒரு ராஜா பல தப்பான விஷயங்களை பண்ணி ராஜாவான ஆளு. அவர் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு பயம் அதிகமாகுது, மரண பயம். ஸோ இப்போ முத்தரசனுக்கு மரணத்தை டிஃபீட் பண்ணணும். அந்த நேரத்தில் அவர் உத்தமனுடைய கதையை கேட்டு அவரை சிறை பிடிச்சு வர சொல்றாரு. உத்தமனுக்கு தெரியும் தாவனும் மிருத்யுஞ்செயன் இல்லைன்ட்டு. இன்ஃபேக்ட் யாருமே அப்படி இல்லை, எல்லாருக்குமே ஒரு முடிவு உண்டுன்ட்டு. ஆன் தி அதர் ஹேண்ட், மனோரஞ்சனுடைய லைஃபை புரட்டி போடுற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ரெண்டு நியூஸ் வருது சார். அதில் ஒன்று, அவர் இதுவரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்த வேலையை ஸ்டாப் பண்ண போகிற அந்த டிசீஸ். இன்னொன்று அவர் ஃபேமிலியை பற்றி, அவர் பொண்ணை பற்றி. அவர் வேற நாளைக்குங்கிறது ஃப்யூச்சரில் இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினச்சவர். ஸோ மிச்சம் இருக்கிற கொஞ்ச காலத்தில் பர்க்கை தவிர காதல் பாசம் தேங்க்யூ சாரி இதெல்லாம் சொல்கிறதுக்கே நேரம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதை இங்கே இருக்கையில் இன்னொரு இடத்தில் உத்தமனை சிறப்பிடிச்சு வந்துட்டாங்க. முத்தரசனுடைய அக்கா மகள் பக்கத்து நாட்டு இளவரசர்கிட்ட உதவி கேட்கறத தடுத்து நிறுத்தி அவங்களையும் சிறைப்பிடிச்சிடுறாரு.
மிருத்யுஞ்சயனை பிடிச்சி மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா ரியாலிட்டியில மிருத்யுஞ்சயனுக்கு ஒரு இழவு மந்திரமும் தெரியாது. வேற என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு உத்தமன் கிட்ட கேட்க, உத்தமன் சாகாவரம்லாம் ஒன்றும் கிடையாது, வாழற நாள் சந்தோஷமா இருக்கணும்னா அன்பு காதல் இதெல்லாம் ஒரு நல்ல வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. நிலையாமையை உணர்ந்தீரா வண்ணா நிலையாமை ஆக்டர் மனுவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வருது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்ட்டு ஜக்காரியா அவர் பொண்ணு மனோன்மணி கிட்ட சொல்லும் போது, பை த வே மனோன்மணி ஆக்டர் மனோவுக்கும் அவர் முன்னாள் காதலி யாமினிக்கும் பிறந்த குழந்தை. ஜக்காரியா மனோன்மணி கிட்ட விஷயத்த சொல்லும் போது சொக்கு ஆக்டர் மனோவுடைய பிஏ அதை கேட்டுடுறாரு. மனோவும் மார்கதரிசியும் மனோவுடைய மாமனார் கிட்ட கேன்சர் பத்தின விஷயங்களை சொல்ல வரும்போது சொக்கு இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்காம மனோவுடைய வைஃப் வரலட்சுமி கிட்ட இந்த விஷயங்களை உளறிடுறாரு. படத்தில் மனோவும் அவர் பொண்ணு மனோன்மணியும் பேசுகிற இடம், மனோவும் அவருடைய நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னா காதலின்னு சொல்லலாம் டாக்டர் அர்ப்பணாவும் பேசுகிற இடம், மனோவும் அவர் பையன் மனோகரும் பேசுகிற இடம், மனோவும் அவர் வைஃப் வரலட்சுமியும் பேசுகிற இடம், இந்த எல்லா கான்வர்சேஷன்ஸுமே ரொம்ப இமோஷனல் ட்ரிவன் தான். மனோக்கு 1990s அவர் முன்னாள் காதலி யாமினி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அது இத்தனை நாள் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் தெரிய வர சொக்கு படிக்க அந்த லெட்டரில் என்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் மனோக்கு தெரிய வருது. அப்போ தான் அவர் யாமினிக்கு எழுதின லெட்டரும் கொடுக்கப்படலைங்கிற விஷயம் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த லெட்டரை யாமினியுடைய பொண்ணு மனோன்மணி படிக்க குடும்பம் ஒரு மாதிரி ஒன்று கூடுறாங்க. மனோக்கு அவர் அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜஸில் இருக்காருன்னு தெரியும். அவர் இவங்க எல்லார்கிட்டேயும் பேசும்போது கேஷுவலாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாரும் கூட நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அவர் மனசில் இருந்த காதல், பாசம், தேங்க்யூ, சாரி, இது எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். செய்ய மறந்ததெல்லாம் செய்கிறேன், சாரி கேட்கறதுக்கு பதிலாக சாரி. வாட் ஹேப்பன் அகைன், வாட் யூ வாண்ட் மை லவ். சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு பாசம் ஆயிடுச்சு. யூ ஆர் எ நைஸ் பர்சன், சோ பாசம் லவ்வா மாறிடுச்சு. உத்தமன் சாகா வரம் பெற வழி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய ஞானியாக இருக்கணும், இல்லைன்னா மக்கள் ரசிக்கிற சில படைப்புகளை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிரண்யவத நாடகம் போடுறாரு. ஹிரண்யனுக்கும் அவர் குழந்தை பிரகலாதனுக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கு. மனோ மனோன்மணி மாதிரி நரசிம்மனே இரவு பகல் அகம் புறம் மனுஷன் மிருகம் இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கலவை தானே. நாடகத்துடைய முடிவில் உத்தமன் முத்தரசனை கொள்றாரு. உத்தமனாக வந்தது பக்கத்து நாட்டு இளவரசர் தான்னு எல்லாருக்குமே தெரிய வருது. இட்ஸ் ஆல் அ சர்க்கிள்ங்கிற மாதிரி தியேட்டரில் ஆரம்பித்த படம் தியேட்டர்லேயே முடியுது. ஹீரோ ஆசைப்பட்டபடி ஹீரோவுடைய ரசிகர்களும் அவருடைய குடும்பத்து ஆளுங்களும் எப்பவும் சிரித்து சந்தோஷமாக இதை பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த ஹீரோ மறைஞ்சிடுறாரு. குடும்பம் ரொம்ப முக்கியம், சினிமாவில் சாதிக்கணும்னு நினச்ச ஹீரோவுடைய ரெண்டு பசங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உத்தம வில்லன் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஃபாலன் ஹீரோ அண்ட் த இமேஜ் ஹி லெஃப்ட் பிஹைண்ட். ஹெல்த் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணாததுனால மறைஞ்ச ஒரு கடுமையான உழைப்பாளியான, தன்னை சுற்றி இருக்கிறவங்க என்றைக்குமே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச அந்த ஹீரோவை இனி என்றைக்குமே அவங்களுடைய நினைவில் சுமப்பாங்க அந்த ஹீரோவுடைய குடும்பமும் அவருடைய ரசிகர்களும். இதை விட என்ன சாகாவரம் வேணும்? கதைன்னு இருந்தால் காரியகாரணம் எல்லாம் இருக்க வேண்டாமா? கரெக்டு, இதை இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். பிறந்த காரணம் காரியம் ரெண்டும் சேர்ந்தது தான் கதை. இந்த கதையில் நம்ம எல்லாரும் மியர் மார்டல்ஸ். இதில் யாருக்காச்சும் தேங்க்யூ, சாரி, காதல், பாசம் சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. என்ன மக்கள் மறக்காமல் இருக்க ஒரு படம், உன்னை யாரும் மறக்க மாட்டாங்கடா. ஏன்னா அவரை ஞாபகம் வச்சுக்க தான் அவருடைய படைப்பும் நம்ம எல்லாரும் இருக்கோம். கூடவே ஈச்சதிர ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கூட சில விஷயங்களை பண்ணுவோம். ஒரு ஆள் மறைஞ்சிட்டாருங்கிற நியூஸ் கேட்டால் அவர் நமக்கு செஞ்ச அன்பில் எதெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்கலன்னு ஒரு எண்ணம் வரும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த ஆள் மறைவுக்கு நம்மளுடைய ஃபீலிங். வாழ்க்கையுடைய மிச்சமே இந்த திரும்பி வாங்காத அன்பு தான். இதை கொடுத்தும் வாங்கியும் ரிக்ரெட் இல்லாமல் சந்தோஷமாக எல்லாரும் இருப்போம்னு சொல்லி உங்ககிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் பி கே. எனக்கு வயசாக இல்லையா, எனக்கு ரெஸ்ட் வேணுமே, போதுமா? அப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் சார்? எனக்கு தெரிஞ்ச யங்கஸ்ட் ஓல்ட் மேன் நீங்கள் தான். ஆமாம் ஆமாம்.